எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பாவல் நவகீதன். என்ன மெட்ராஸ் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். இங்கே வந்து குற்றம் கடிதலில் உதயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இங்கே வரவேற்பு சொல்லணும். இது வரைக்கும் சத்தியமாக இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே யாருமே வரவேற்றதே கிடையாது. இன்றைக்கி தான் வந்து இத்தனை பேரை வரவேற்றுருக்கேன். எனக்கு எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு வரவேற்பு உரை கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதுல வந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லைனா இன்றைக்கி இங்கே கிடையாது. இந்த ஸ்டேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. முதல்ல நான் சொல்லணும், ஏன்னா இது நான் சொல்ல, இயக்குனர் பிரம்மா இயக்குனர்னே சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அவர் அண்ணன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தெரியும், 15-16 வருஷமாக தியேட்டர் ட்ரெயினர் எனக்கு. பிரம்மா நான் சொன்னதை நான் சொல்லிடுறேன். பவல் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த கிறிஸ்டியை தவிர, ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிறிஸ்டியை தவிர வேற யாராலையுமே இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்க முடியாது. கிறிஸ்டி இல்லைனா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு சத்தியமாக இந்த ஸ்கிரிப்டாகவே இருந்திருக்கும், இல்லை இது ஒரு நாடகமாக போயிருக்கோம் அப்படிங்கிறதுனா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ முதல்ல நான் இது முக்கிய காரணமாக வந்து ப்ரொடியூசர் கிறிஸ்டி அவர்களுக்கு நான் முதல்ல பெரிய பெரிய கைத்தட்டு அவருக்கு தான் போய் சேர்ந்தேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய படைப்பாளனை அவர் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அதே நிகருக்கு தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே அவர்களை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய படைப்பாளனை வந்து இங்கே வந்து வெளிக்காமிச்சதுக்கான அத்தனை தகுதியும் இல்லை அத்தனை பெருமையும் வந்து கிறிஸ்டி அவர்களுக்கு இருந்ததுன்னா அதே லெவலுக்கு இன்றைக்கி வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜேஎஸ்கே அவர்கள் தான் காரணம். இன்றைக்கி இந்த படம் வந்து 10/11 போயிருக்கும். சத்தியமாக அதுதான், அதுதான் உண்மை. இங்கே இருக்கவங்களுக்கே தெரியும். அப்படியே தானாக வந்து எதுவுமே சைலண்டாக இருந்தான். ஆனால் அவர் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்கிறது தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணி இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேசிய விருதுன்னா அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறாங்க. இது என்ன படம், சத்தியமாக இது 10/11 போகாது. இன்றைக்கி எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இன்றைக்கி வரலாற்றில் இது வந்து எல்லாருமே பதிவு பண்ணி வச்சுக்கிட்ட இல்லை வந்து அவங்க பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கு காரணம் வந்து அவர் ஜேஎஸ்கே அவர்கள் தான். சத்தியமாக இன்றைக்கி வந்து இந்த படமும் நாங்களும் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் மிக முக்கிய காரணம். அதுக்கு உங்களுடைய கைத்தட்டு தான் அவங்களுக்கு போய் சேரும். அடுத்ததாக இயக்குனர் பிரம்மாவை பற்றி நான் சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனர் இருக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் இல்லையா, அவர் ஒரு 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 கதைக்கு ஒரு புரோட்டகனிஸ்ட் உண்டு. அந்த புரோட்டகனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் தான் வந்து அவனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து டுவோர்ட்ஸ் த எண்ட் அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அவனோட கோலை வந்து அச்சீவ் பண்ணோடனே அந்த கோல் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். இதான் ஒரு படத்துக்கான ஒரு கதை, ஒரு ஃபார்மேட்டில் வரக்கூடிய விஷயம். அந்த மாதிரி இயக்குனர் பிரம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் உண்டு. பரவாயில்ல, இவ்வளோ பேர் எதிர்க்க சொன்னாலும் அவரோட நெருங்கிய நண்பர்களுக்குலாம் நல்லா தெரியும். பிரம்மா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அதை யார்ட்டா சொல்லிட்டோம், அவர்கிட்ட போனால் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டார். பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுவார், இல்லையே நான் தப்புலாம் பண்ணலையே அப்படின்னு. நம்மளுக்கே வந்து ஐயோ நம்ம அவர்கிட்ட தெரியாமல் கெட்டுமோ, நம்ம தான் அந்த தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி அவங்களை உணர வைப்பார். குற்றம் கடிதலோட கதையுமே கூட அதுதான். ஒரு தவறு ஒன்று நடக்கும், அந்த தவறை வந்து சுற்றி சுற்றி எல்லோரும் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து கடைசியில் என்ன அந்த தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு உணர்வு, அவரோட வீக்னஸ் என்னமோ அதையே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி ஒரு கதையாக ஒரு கோலை அச்சீவ் பண்ணி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கதாநாயகனாக நின்றுட்டுருக்காரு. அவரோட பயணத்தை சில விஷயங்களில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்கே அதை நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு இயக்குனராக ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பாலாசக்திவல் சார் படத்தை பார்த்தார். பார்த்துட்டு ரொம்ப சிலாகித்து பேசினார் அவருடைய வழக்கன் பவல், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டா பவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி பண்ணுறது படம் பண்ணுறதுன்ற ஆர்வத்தோடு தான் வந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 நாடகங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவர் நிறைய வீதி நாடகங்கள் அதெல்லாம் எதுவுமே பதிவு பண்ணாமே போயிடுச்சு. அந்த நாடகங்கள்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணோன்னு ஆசைப்பட்டார். எப்படி பண்ணோன்னு நான் படம் பண்ணோன்ற ஒரு கனவு மட்டும்தான் இருந்துச்சு அவருக்கு. சரி நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒன் லைன் ஒரு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது யோசிக்கலாம். நாடகங்கள் மாதிரி தான், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விஷுவலாக அப்படின்னு சொன்னோம். ஒரு அடுத்த நாள் வந்து ஒரு நான் ஒரு 10 ஒன்லைன் எடுத்துருவாங்கண்ணே, சத்தியமாக சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 30 ஒன்லைன் எடுத்துகிட்டு வந்தார்.
30 ஒன்லைன் எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சாரு. பார்த்தா ஒன்று எக்ஸலண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பவுல் இதுல உனக்கு ஏதாவது ஒரு ஒன்லைன் இல்லைன்னா நீயே எடுத்துக்கிட நீ கூட படம் பண்ண அப்படின்னாரு. இன்னைக்கு அவ்வளோ எக்ஸலண்டான ஒன்லைன்ஸ் இருக்கும். அந்த என்னன்னா அவர் சொன்னபோது என்னன்னா, அனைமா பவுல் எனக்கு தெரிஞ்சு உனக்கு முன்னாடி நான் படம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவர் என்ன வச்சே படம் பண்ணுவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய கனவுல வந்து ஒன்று வந்து நான் படம் பண்ணோம் அப்படின்றது. ரெண்டாவது வந்து நாங்கள் ஒரு ஆடியோலன்ஸ் போயிருந்தோம். ரெண்டு பேரும் ஒரு மூலையில் அங்கே தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆடியோலன்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் நிறைய பேர் உட்காந்து அந்த படத்தை பற்றி பயமாக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னது வந்து என்னன்னா, பவுல் நம்ம படத்துக்கு இந்த மாதிரி வருவாங்களா, கூட்டம் வருவாங்களா, இல்லை வந்து நம்ம படத்தை பற்றி யாராவது பேசுவாங்களா, யார் பேசுவாங்கனே தெரியல, அதே மாதிரி நீயும் நானும் தான் நம்ம படத்தை பற்றி மாற்றி மாற்றி பேசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவானில் இயக்குநர்கள், இன்னைக்கு வந்து ட்ரெண்டே மாற்றிட்டு இருக்கிற இயக்குநர்கள்லாம் என் கண்ணு எதிர்க்கு இங்கே உட்காந்துருக்கீங்க. என்னாலே நம்ம முடியல, இன்னைக்கு நம்ம படத்துக்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம படத்துக்கு யார் வந்து பேச போகிறா அப்படின்னு இன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்கல. இவங்களாமே வந்திருக்காங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஷாக்கிங்காக வெளியே நின்று பார்த்துருக்கேன். ஓ, நம்ம படத்தை பற்றி பேசுறதுக்கு இவங்களாம் வந்திருக்காங்கன்னு. அவருடைய முதல் ட்ரீமு படம் பண்ணுன்றது. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சில் நம்ம படத்தை அங்கீகரிக்கிறதுக்கான நபர்கள் வருவாங்களான்னு. இது ரெண்டு ட்ரீமும் நடந்து இன்னொரு நாள் டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கணும்னு சொன்னார். பவல் நம்ம படம் வந்து 2 வாரம் ஓடிடும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, 3 வாரம் ஓடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. 3 வாரம் ஓடுமான்ற கனவு எனக்கு இன்னும் தெரில. ஸோ அந்த கனவுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா எனக்கு ஒரு கனவு இருக்குது நேராக போய் அவர்கிட்ட சொல்லி. ஆனால் எனக்காக கொஞ்சம் அந்த ட்ரீமையும் கொஞ்சம் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி அவரோட கனவுகளுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஒரு பொறுமையும் அவ்வளோ ஒரு உழைப்பும் இருந்தது. அந்த உழைப்பும் அவருடைய கனவுகளும் தான் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இயக்குநர்கள் பட்டியலில் இன்னைக்கு வந்து பிரம்மா முதல் படத்துலேயே வந்துட்டாருங்கிறது அதுக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவரோட உழைப்பு அதில் அவ்வளோ இருந்துச்சு, அவ்வளோ பொறுமை இருந்தது. இன்னைக்கு எங்களுக்காக இந்த குற்றம் கெடுதல் டீமில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப யாருக்குமே தெரியாது, எங்களுடைய முகங்கள்லாம் தெரியாது. இங்கே எங்களுடைய முகங்களுக்காக இந்த படத்திற்காக இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் இப்போ வருவாங்க, எல்லாமே மேடைக்கு வருவாங்க, நீங்களே பார்க்க போகிறீங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்காக வந்த இந்த சின்ன டீமுக்காக வந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. அவங்க எல்லாருமே வந்து மனதார, நான் சத்தியமாக எதுவுமே பிளான்லாம் பண்ணல, இங்கே வந்தோடனே நீ தான் சொல்ல போகிற அப்படின்ட்டாங்க. மனதார உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். நான் தனித்தனியாக நான் பேர் சொல்லலாம் விரும்பல, எல்லாருமே வாங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களோட நாங்கள் வந்து ரொம்ப தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, உங்களை அனைவரும் வரவேற்கிறோம்.